இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருமான பச்சைமுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் 72 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரிடம் நேற்று மாலையிலிருந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் எழும்பூரில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்ட பிறகு சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அடுத்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இவரை அங்கிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டியது வழக்கம். அதன் அடிப்படையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றார்கள். அங்கே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. பிறகு அவர் சமீபத்தில்தான் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொண்டிருப்பதால் அவருக்கு இருதய நிபுணர் மருத்துவ நிபுணர்கள் வந்து சிகிச்சையை மேற்கொண்டார்கள். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து பரிந்துரை செய்தார்கள். அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு இந்த இருதய சிகிச்சை நிபுணர்கள் வந்து அந்த பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அங்கே சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மருத்துவர் ரவி தலைமையில் இந்த மருத்துவக் குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல்நிலை பொறுத்து தான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்வதா அல்லது மேஜிஸ்ட்ரேட்டை இங்கே அழைத்து வந்து அவர் முன்னிலையை ஆஜர்படுத்துவதா என்பது குறித்த தகவல் எல்லாம் இதற்கு பிறகுதான் வெளியாகும் என வந்து தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அவருடைய உடல்நிலை வந்து எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது குறித்து மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதனை செய்து வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதாவது இவருக்கு வந்து சிறைக்கு கொண்டு செல்லலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தார். அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் பிரகாஷ் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுவார். அதே வேளையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிலையில் அவர் உடல்நிலை சீராக இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தால் அதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இந்த மருத்துவமனையிலேயே அவர் ஆஜர்படுத்தப்படுவார். அதற்கு பிறகு இது நீதிமன்ற காவலில் அவர் வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில்தான் இந்த சிறை கைதிகளுக்கான தனிப்பிரிவு இருக்கிறது. எனவே அந்த ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு பிறகு மாற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கான அந்த சிறப்பு பிரிவில் வந்து அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றாலும் இது குறித்த மருத்துவ சிகிச்சையினுடைய அறிக்கை முழுமையாக வெளியாகதால் இது குறித்த விவரங்கள் இதற்கு பிறகுதான் வெளியாகும். பச்சைமுத்து மீது எந்த சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சரவணன்? இந்த மதன் மாயமான பிறகு இந்த மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவச் சீட்டு பெற்றுத்தருவதாக பல புகார்கள் தொடர்ச்சியாக வந்தது. இதில் 111 புகார்கள் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மதனையும் தேடி வருகிறார்கள். இதில் பெரும்பாலான புகார்கள் மதனிடம் பணம் கொடுத்து ஏமாந்ததாகவும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் பச்சைமுத்து விட கூறிதான் மதனிடம் கொடுத்ததாகவும் ஒரு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இவரிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டது. இதில் வெங்கடேசன் என்பவர் மட்டும் 72 கோடி ரூபாய் பச்சைமுத்து கொடுப்பதற்கு சென்றபோது அவர் மதனிடம் கொடுக்க சொன்னதால் அவரிடம் கொடுத்ததாக அந்த புகார் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் விசாரணை நடத்தப்பட்டு அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பிரிவுகளில் அதாவது இந்திய தண்டனை சட்டம் 420, 406, 34 ஆகிய பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பச்சைமுத்து மீது மட்டுமல்ல இன்னும் மதன் மேலையும் மேலும் வந்து பச்சைமுத்துனுடைய மகன் ரவி பச்சைமுத்து மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சில அந்த எஸ்ஆர்எம் பல்கலுடைய நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இருப்பினும் வந்து பச்சைமுத்துவை மட்டுமே வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவரை கைது செய்து மேலும் இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளையும் அவர் கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளும் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் வந்து ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வேந்தர் மூவிஸ் மதன் மாயமானது பற்றி பச்சைமுத்துவிடம் விசாரிக்கப்பட்டதா? மதன் மாயமான பிறகு அவர் வெளியிட்ட கடிதத்தில் அதாவது பச்சைமுத்துவுக்கும் அவருக்கும் சுமூகமான ஒரு உறவு இல்லை என்பதை வந்து அந்த கடிதத்தில் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் மாயமான பிறகு கடந்த ஜூன் மாதத்தில் ஆட்கொணர்வு மனு மதனுடைய தாயாரால் வந்து உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அதிலும் பச்சைமுத்து தான் மதன் மாயமானதற்கு காரணம் என்பது போல அவருடைய தாயாரும் வந்து தெரிவித்திருந்தார். இது காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரிலும் அது போன்ற தகவலை தான் வந்து அவர் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் பச்சைமுத்துவிடம் ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை என்ற நீதிமன்றமும் ஒரு கேள்வியை இது வழக்கு தொடர்பாக எழுப்பியிருந்தது. அப்பொழுது மத்திய குற்றவு பிரிவு போலீசார் தேவைப்பட்டால் பச்சைமுத்துடன் விசாரணை நடத்துவோம் என்று தெரிவித்தார்கள். எனவே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகியும் மதனை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பச்சைமுத்துடன் வந்து விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. மருத்துவச் சீட்டு மோசடி தொடர்பாகவும் மதன் குறித்த தகவல்களும் வந்து தீவிரமாக இன்று இரவு முழுவதும் அவரிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் குறித்த சில தகவல்களையும் சேகரித்துக் கொண்ட போலீசார் மதனை தேடுவதற்கான முயற்சியிலும் அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக இறங்க இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள்.